வெல்கம் டு த சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என் உயிரோடு உறைந்தவளி எபிசோட் 194 பார்ட் டி. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ நான் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அபிக்கு இப்போ 3 இயர்ஸ். செம சுட்டி, நல்லா பேசுகிறான். சில வேர்ட்ஸ் மட்டும் வராது, மழலை. சில வேர்ட்ஸ் நல்லா சுவாஸ்தகமாக வரும். அட் நைட் இன் டைனிங் ஹால் கேஎம் சாப்பிட்டு முடிக்கிறாரு. ஆதியா நபி வராங்க. கேஎம், எங்கே போனீங்க இவ்வளோ லேட் ஆச்சு? குழந்தையும் இன்னும் சாப்பிடாம இருக்கான். ஆதி, இங்கே கிட்டக்க தான்ப்பா. அபி பைக்கில் ரைட் போகணும்னு சொன்னான், அதான் கூட்டிகிட்டு போனேன். அபி கையில் போலீஸ்கார் வச்சுருக்கான். அதை ஆன் பண்ணுறான், சைரன் சவுண்ட் வருது. கேஎம் சிரிக்கிறாரு, உனக்கு இப்போவே சைரன் வச்ச காரில் போகணுமா? அபி, எஸ், நான் அப்பா மாதிரி போலீஸ் தான் ஆவேன். கங்கம்மா, ஆவாவ உன் அப்பா தாத்தா மாதிரி தான் உனக்கும் புத்தி வரும். அவனை கொஞ்சிட்டு கிஸ் பண்ணுறாங்க. பாரு, இடுப்பு வலிக்குதுன்னு சொன்னீங்கல்ல, நீங்கள் போய் படுங்க கங்கம்மா, நான் பார்த்துக்குறேன். அபி, பாட்டி ஊட்டி விடணும். பாரு, அபி அப்பா ஊட்டுவார், பாவம்ல பாட்டி. கங்கம்மா, பரவாயில்ல விடு, பிள்ளை ஆசையாக கேட்குறான், என் பேரனை விட எனக்கு என்ன இருக்குது? ஆதி, இல்லை கங்கம்மா, நீ போய் ரெஸ்ட் எடுப்போ, நாளைக்கு உன் பேரனை கூட்டி விடு. மருந்து போட்டியா? கங்கம்மா, போட்டேன் தம்பி. சொல்ல மறந்துட்டேன், ஒரு நாளைக்கு தான் ஒரு மாத்திரைகள். ஆதி, முதலையே சொல்கிறதுக்கு என்ன? சரி, நாளைக்கு வாங்கிட்டு வரேன். கங்கம்மா, சரிடா. அபியை கொஞ்சிட்டு அவங்க ரூமுக்கு படுக்க போகிறாங்க. கேஎம் சாப்பிட்டுட்டு ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு படுக்க போகிறாரு. அபி, தாத்தா கதை. கேஎம், நீ சாப்பிட்டுட்டு வா, நான் உனக்கு ஸ்டோரி சொல்கிறேன். தாத்தா உனக்காக வெயிட் பண்ணுறேன், சரியா? அபி, ஓகே தாத்தா. கேஎம் சிரிச்சுக்கிட்டே அவன் தலையை தடவி விட்டுட்டு போகிறாரு. அபி, அப்பா பிக் பாட்டி ஊருக்கு போயிட்டாங்களா? ஆதி, அவங்க நெல் அறுவடை பண்ணுற நாள் வருதில்ல, அதான் போயிட்டாங்க. அபி, அப்படின்னா? ஆதி, அப்படின்னா வேலை இருக்கு, போயிட்டாங்க, விட்டுடா. ஆதி, புச்சிமா என்ன பண்ணுற, சீக்கிரம் தோசை இட்டுவா, பசிக்குது. அபி, புச்சிமா சீக்கிரவா, பசிக்குது. ஆதி சிரிக்கிறாரு. ஆதி, ஓய் பார்வதி என்னடி பண்ணுற? அபி, ஓய் பவதி என்னடி பண்ணுற? பாரு, அடி வாங்க போகிற. அபி, பாரு தோசைட்டு வரான். ஆதி எடுத்து பார்க்குறாரு, என்னடி இது, இப்படி கொத்து பரோட்டா போட்டிருக்க? பாரு முறைச்சிட்டு, நீங்கள் அவசரப்படுத்தினா இப்படி தான் கிடைக்கும். ஆதி, வாய் ஜாஸ்தியாக போச்சுட்டி ராட்சசி. அபி, ராட்சசி. பாரு ஆதி முறைக்கிறா, ஆதி சிரிக்கிறாரு. பாரு கோபமாக உள்ளே போகிறா. ஆதி அபிக்கு தோசையை பிச்சு போட்டு சாப்பிட சொல்லி கொடுக்குறாரு. ஆதி, லோ டு அபி, என்னடா உங்கள் அம்மா கோபமாக இருக்கா, கூல் பண்ணுவோமா? அபி, சிக்கல்ஸ். ஆதி, சரி அம்மா கூப்பிடு. அபி, பார்வதி சீக்கிரவா, அப்பா கூப்பிடுறாரு. பாரு தோசை கரண்டோடு வெளியே வரா. ஆதி சிரிச்சுட்டு கால் ஆட்டிட்டு மிஸ்ஸி தடவுறாரு. அபி ஆதி மாதிரி கால் ஆட்டிட்டு இல்லாத மிஸ்ஸி அவனும் தடவி விட்டுட்டு இருக்கான். பாரு, உங்களை தான் அடிக்கணும், பையனுக்கு இப்படி தான் சொல்லி கொடுப்பீங்களா? ஆதி, நம்ம பையன் தானே செல்லம் கூப்பிடுறான், கேட்க நல்லா இருக்குல்ல, விடுடி. பாரு முறைக்கிறா, இப்போ நல்லாயிருக்கும், நாளைக்கு 4 பேர் முன்னாடி இதே பழக்கம் தான் வரும். ஆதி, அப்படிலாம் கூப்பிட மாட்டான். மாட்டிலடா. அபி, கூப்பிடுவேன். பாரு, பார்த்தீங்களா உங்கள் பையன், நீங்களாவது உங்கள் அப்பா கொஞ்சம் பயப்படுவீங்க, அவனுக்கு சுத்தமாக யாரை பார்த்தாலும் பயம் இல்லை. ஆதி சிரிக்கிறாரு. பாரு இடுப்பு கிள்றாரு. பாரு, ஆ. ஆதி, ஒய் பொண்டாட்டி, தோசை மட்டும் போட்டுட்டு போனால் எப்படி, சட்னி சாம்பார் யார் ஊற்றுவா? அபி சிரிக்கிறான். அபி, ஒய் பொண்டாட்டி சாம்பார் போடு. ஆதி சிரிச்சுட்டு அவன் முதுகில் தட்டி, டேய் நீ பொண்டாட்டின்னு சொல்லக்கூடாது, நீ வேணா புச்சிமான்னு கூப்பிட்டுக்கோ. ஆறு சாம்பார் ஊற்றிக்கிட்டேன், இங்கே தானே இருக்கு, இதை கூட ஊற்றிக்கக்கூடாதான்னு முறைச்சிட்டு உள்ளே போகிறா. ஆதி அவர் சேரி முந்தானி பிடிச்சிருக்கிறாரு. பாரு அவர் மடியில் உட்காரா. ஆதி அவ இப்போ சுற்றி பிடிச்சிக்கிறாரு. ஆதி, ஒய் பொண்டாட்டி, என்னடி ரொம்ப முறப்பாக இருக்க, விளையாண்டுட்டு தானே இருக்கோம். பாரு, உங்கள் ரெண்டு பேருக்கும் நானா அவ்வளோ இலக்காரம். ஆதி அவள் கண்ணத்து கிள்ளி, இல்லடி என் செல்ல பொண்டாட்டி, அவ்வளோ செல்லம். ஆதி தோசை எடுத்து அவளை கூட்டி விடுறாரு. அபி, அம்மா கூட்டி விடு. அபி எழுந்து அம்மா கூட்டி விடுறான். பாரு லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு சாப்பிட்றான். பாரு, ஐயோ கல்லில் தோசை தீது, விடுங்கன்னு எழுந்து போகிறான். ஆதி சிரிச்சுட்டே சாப்பிட்றாரு. அபி கூட்டி விடுறாரு. ஆதி, பார்வதி தோசை. அபி, பாவதி தோசை. பார்வதி வந்து அகைன் தோசை போடுறா ரெண்டு பேருக்கும். ஆதி அகைன் அவர் சேரீ பிடிச்செழுத்து அவளை மடியில் உட்கார வைக்கிறாரு. பாரு விடுங்கன்னு அவர் கையை எடுத்து விட ட்ரை பண்ணுறா. ஆதி டைட்டாக அழுத்தி அவ இப்போ பிடிக்கிறாரு.
ஆதி என் பிடியிலிருந்து நழுவ முடியுதுன்னு தெரியுமில்ல, அப்புறம் ஏன் ட்ரை பண்ணுறேன்னு அவள் ஹீப்பை ப்ரெஸ் பண்ணுறாரு. பாரு அவர் மடியில் உட்காந்துருக்கா, அவள் பாடி ஹீட் பாடி டச்சிங் அவள் ஹீப்பை ப்ரெஸ் பண்ணுறது. ரெண்டு பேருக்கு உள்ளுக்குள்ளே ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது, ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் ஏற்படுது. ஆதிலோ பாரு காதுகிட்ட போய், ஒய் மின்சாரம் அது எப்படி உன்னை எப்போ தொட்டோடு இப்படி ஷாக் அடிக்கிற, இங்கே பார் என் உடம்பு ஃபுல்லாக சிவ்னு கரண்ட் பாஸ் ஆகுதுன்னு அவள் கழுத்தில் இவர் இழுத்து மூச்சு விடுறாரு. பாருக்கு அது ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது, ப்ளஷ் ஆகிறா, அவளுக்கு புல் அரிக்குது. ஆதி ஒரு லிப் வச்சு அவள் கழுத்தை உரசிட்டு அவள் ஹிப்லேருந்து கையை மெதுவாக மேலே கொண்டு போகிறாரு. பாரு ஒரு சன் மிஸ் ஆகி கண்ணை மூடுறான், அப்புறம் ரியாலிட்டிக்கு வந்து அவர் கையை பிடிச்சி கீழே இறக்கி விடுறா. பாருலோ என்ன பண்ணுறீங்க, அப்படியே இருக்கான் விடுங்க என்னன்னு எழுந்து போகிறா. ஆதி தாடியை தடவிட்டு ஸ்மைல் பண்ணி அவள் போகிறத பார்க்குறாரு. பாரு திரும்பி பார்த்து சிரிச்சுட்டு கண்ணடிச்சிட்டு போகிறான். ஆதி ஸ்மைல் அபி அப்பா தோசை பிச்சு போடுங்க, ஆதி அவளையே பார்த்துட்டு இருக்காரு. அபி அப்பான்னு அவர் ஹாம்சை குத்துறான். ஆதி ஆ இருடா போடுறேன், ஆதி அபி சாப்பிட்டு முடிச்சுட்டு மேலே போகிறாங்க. அபி அப்பா தாத்தாட்ட போ, ஆதி அபி தூக்கிட்டு போய் கேஎம் ரூமில் விடுறாரு. கேஎம் ஈஸி சேரில் படுத்துருக்காரு இவனுக்காக. அபி ஓடி போய் அவர் மேலே ஏறி உட்காந்துக்கிறான். அபி தாத்தா சிங்கக்கதை, கேஎம் சிங்கக்கதை சொல்லவா. ஒரு காட்டில் ஆதி அவனை விட்டுட்டு சைலண்டாக கிச்சனுக்கு வராரு. பாரு கிச்சனை ஸ்டவ்வெல்லாம் க்ளீன் பண்ணிகிட்ருக்கா. ஆதி சைலண்ட்டாக வந்து அவளை பேக் பண்ணுறாரு. பாரு அண்ட் ஹஸ்பண்ட் ஸோ கொஞ்சம் ஜர்க்காகரா, அச்சோ என்னங்க இது அபி இருக்கான். ஆதி அபி அப்பாட்ட கதை கேட்டுட்டு இருக்கான். பாரு சரி விடுங்க வேலை இருக்கு. ஆதி அவன் நெக்கில் கிஸ் பண்ணிட்டேன். போய் மின்சாரம் இன்னைக்கு நடி செம ஹாட்டாக இருக்க, அவள் ஸ்லீவ் இறக்கி அவள் லெஃப்ட் ஷோல்டரில் கிஸ் பண்ணுறாரு. பாரு சிங்கில் ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு கையை பின்னாடி கொண்டு போய் ஆதி ஃபேஸை ஹோல்ட் பண்ணிக்கிறா. ஆதி அவள் ஷோல்டரில் கிஸ் பண்ணிட்டே வந்து அவன் நெக் ஃபுல்லாக கிஸ் பண்ணுறாரு. பாரு கண்ணை முடிக்கிறான். ஆதி அவளை தூக்கி கிச்சன் மடியில் உட்கார வைக்கிறாரு. பாரு அவள் ரெண்டு காலையும் அவர் ஹிப்பை சுற்றி கட்டிக்கிறா. அப்படி கிஸ் பண்ணிகிட்டே வந்து அவளை லிப் லாக் பண்ணி தூக்குறாரு. பாரு ஆதி கழுத்தில் ரெண்டு கையில் கட்டிக்கிறா. அவள் ரெண்டு காலையும் அவர் ஹிப்பை சுற்றி கட்டிகிட்ருக்கா. ஆதி அவள் ஹிப்பை சுற்றி பிடிச்சி அவளை தூக்கி வச்சுருக்காரு. ரெண்டு பேரும் டீப்பாக ஸ்ட்ராங்காக கிஸ் பண்ணுறாங்க. அப்போ அம்மா அப்பான்னு கூப்பிட்டுட்டு அபி வரான். ஆதி பார்வதி டக்குன்னு விழுகிறாங்க. பாரு சேரி முந்தன் எடுத்து மேலே போத்திக்கிறான். கேம் அபியை கூட்டிகிட்டு வராரு. கேம் என்னம்மா என்ன வேலை முடியலையா. பாரு தூ முடிஞ்சிடுச்சுமாம்மா. கேம் சரி சீக்கிரம் முடிச்சு படுக்க போம்மா. பாரு சரிமாம்மா. கேம் தோ இவன் கதை போதும், அப்பாட்ட போனோம் அம்மாட்ட போனோன்னு ஓடி வந்தான், அதான் கீழே விழ போகிறான்னு கூட்டிகிட்டு வந்தேன். ஆதி அபியை தூக்குறாரு. அபி கண்ணை கசக்கிறான். பாரு அவனை தூக்கிட்டு போங்க, நான் பால் எடுத்து வரேன். ஆதி அபியை தூக்கிட்டு மேலே ரூமுக்கு போகிறாரு. ஆதி அபி தோல் மேலே போட்டு தட்டிகிட்டே நடக்கிறாரு. அவன் ஏதோ பேசிகிட்டே இருக்கான். ஆதி பதில் சொல்கிறாரு. ஆதி தூங்குடா, கண்ணு நிறைய தூக்கம் இருக்குது. அவனை நல்லா அவர் தோல் மேலே படுக்க வச்சு முதுக தட்டிட்டு பால்கனியில் நடக்கிறாரு. அபி நல்லா தூங்குறான். பாரு பால் எட்டு வரா. ஆதி அவனை பெட்டில் படுக்க வைக்கிறாரு. பாரு வந்து ஃப்ரெஷ் ஆகி ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கிறா. நைட் ட்ரெஸ் போட்டுக்க போகிறான். 3x5 ஸ்லீவ்லெஸ் டிஷர்ட் போட்டுக்கிறா. பாரு அபி பக்கத்தில் படுத்து அவனை ரசிக்கிறான். வாயை பாருன்னு அவன் கண்ணத்துக்குள்ளி கிஸ் பண்ணுறா. ஆதி சிரிச்சுட்டு அவர் ஹிப்பில் படுக்கிறாரு. பாரு அவரத்துல தடவி கொடுக்குறா. ஆதி அப்படி உருண்டு கீழே போய் அவர் ஃப்ளீட்டில் கிஸ் பண்ணுறாரு. பாரு ஸ்மைல். ஆதி அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கிஸ் பண்ணிட்டு மேலே வராரு. அவள் லெக் ஃபுல்லாக கிஸ் பண்ணுறாரு. அவள் டாப்பை ரிமூவ் பண்ணி அவள் ஹிப் ஃபுல்லாக இவர் லிப் வச்சு வருடுறாரு. அவர் ஃபிங்கர் வச்சு அவள் தொடையை ப்ரெஸ் பண்ணுறாரு. பாரு இப்போ நிமிந்து படுக்கிறா. ஆதி அவள் ஃபேண்ட் லூஸ் பண்ணி அவளோ ஹிப்பில் நாவில் டீப் கிஸ் பண்ணுறாரு. பாரு பெட்ஷீட்டை பிடிச்சிக்கிறா. ஆதி அவள் மேலே படுத்து அவளை லிப் லாக் பண்ணுறாரு. ஒன்று சேர்றாங்க. அபி அந்த போலீஸ்கார கையிலேயே வச்சுருக்கான். அந்த பக்கத்தில் வச்சுட்டு தான் தூங்குறான். நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆதி டியூட்டிக்கு போகிறாரு. ஆதி ஈவினிங் வந்து அபி கூட விளையாடுறாரு. ரெண்டு பேரும் சேர்ந்து ஃபைட் பண்ணுறாங்க. ஆதி அபி ஃபஸ்ட்டு டிஃபெண்ட் பண்ண கற்றுக்கோ, ஆதி சொல்லி கொடுக்குறாரு. நம்ம மேலே அடி விடக்கூடாது, ஆனால் ஃபஸ்ட் அடி நம்ம அடியாக தான் இருக்கணும். ஆதி அபி படுத்து புரண்டு ஃபைட் பண்ணி விளையாடுறாங்க. பாரு வந்து திட்டுவா, குழந்தைக்கு இது தேவையா, ஆதி சும்மா ஃபன்னுக்கு தானே சொல்லிட்டு ஃபைட்டிங் கேம் விளையாடுறாங்க. அபியை பாரோட ஸ்கூல்லே கிண்டர் கிரைண்டில் சேர்க்குறாங்க. அபிக்கு நியூ யூனிஃபார்ம் ஷூ சாங்ஸ் ஸ்கூல் பேக்கெல்லாம் வாங்குறாங்க. அபி அண்ட் நவீன் ஷாம்சன் 1.5 இயர்ஸ் தான் டிஃப்ரென்ஸ். அபி எல்கேஜி முடிச்சுட்டு யூகேஜி போயிட்டான். நவீன் எல்கேஜி போடுறாங்க. ஆதி ஏண்டி யூகேஜி கூட புக்ஸ் தேவையா, ஓவரா இல்லை. பாரு ஒன்றும் இல்லை.
ஆதி ஆபி அண்ட் பாரு ரெண்டு பேரும் ஸ்கூலில் ட்ராப் பண்ணுறாரு. பாரு கூட இருக்கிறதால ஆபி அழாமல் ஸ்கூல் போயிட்டான். ஆபி இஸ் ஸோ மச் அட்டாச்சு வித் நவீன். ஆபி நவீனை கேர் பண்ணிக்குவான். நவீன் ரொம்ப நாட்டி கிடையாது, கொஞ்சம் சாஃப்ட் நேச்சர் தான். பட் ஆபி இஸ் வெரி மிஸ்பிஹேவ்ஸ் அண்ட் ஹைப்பர் ஆக்டிவ். ஈவினிங் ஸ்கூல் விட்டாச்சு. ஆபி அண்ட் நவீன் கிரவுண்டில் விளையாடுறாங்க. அப்போ கிரவுண்டில் விளையாடும் போது ஒரு செகண்ட் ஸ்டாண்டர்ட் பாய் வந்து நவீனை தள்ளி விடுறான். ஆபிக்கு கோவம் வந்து அந்த பாயை தள்ளி விடுறான். அவன் எழுந்து ஆபி அடிக்கிறான். ஆபி செம கோவம் வந்து அந்த பாயை சட்டையை பிடிச்சு அவன் வாயிலே குத்துறான். டீச்சர்ஸ் இதை பார்த்து விளக்கி விடுறாங்க. நியூஸ் பாருக்கு போகுது. செகண்ட் ஸ்டாண்டர்ட் பாய் அழறான். ஆபி அழாமல் பார்த்துட்டு நிற்கிறான். பாரு ஓடி வரான். பாரு, ஆபி வாட் இஸ் திஸ், ஏன் சண்டை போட்ட? ஆபி, அம்மா அவன் தான் ஃபஸ்ட் அடித்தான். பாரு, நீ தானே அடிச்சிருக்க, வளரான் பாரு. அபி பார்த்துட்டு பேசாமல் நிற்கிறான். இன்னொரு டீச்சர் வந்து, பார்வதி இங்கே பாருங்கள், அபி கையில் பிளட் வருது. பாரு பதறி போய் பார்க்குறா, என்னாச்சு? அபி அவன் பென்சில் வச்சு குத்திட்டான். பாருக்கு கண் கலங்குது. அந்த செகண்ட் ஸ்டாண்டர்ட் பாய் ரொம்ப சேட்டக்கார பையன். டீச்சர் அந்த பையனை கண்டிக்கிறாங்க. அவன் பேரண்ட்ஸ் கிட்ட சொல்கிறாங்க. அந்த பையனை கூட்டிட்டு வீட்டுக்கு போகிறாங்க. ஆதி வர்றாரு இவங்களை கூட்டிகிட்டு போக. பாரு கண்ணை தொடச்சிட்டு அபிக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணி விடுறான். ஆதி வர்றாரு. அபி கையை பார்த்து பதறி போகிறாரு. என்னாச்சு அபி, என்னடா பண்ண, எப்படி காயம்? பாரு, ஃபைட் பண்ணனா. ஆதி ஷாக்கா, என்னடி உளர்ற? பாரு முறைக்கிறா. பாரு, வீட்டுக்கு போகலாமா? ஆதி அதுக்கு மேலே எதுவும் பேசலை. அபியை தூக்கி முன்னாடி உட்கார வைக்கிறாரு. பாரு பின்னாடி உட்காருறான். சிந்து நவீனை கூட்டிகிட்டு வீட்டுக்கு போகிறா. இவங்களும் போகிறாங்க. இன் ஏ பேரும் ஆதி அபி கையெடுத்து தடவிக்கிட்டே, என்னாச்சு அபி? பாரு கோவமா, இன்னும் அவனுக்கு எப்படி ஃபைட் பண்ணணும்னு சொல்லி கொடுங்க. ஆதி அபியை பார்க்குறாரு. ஆதி, அபி சண்டை போட்டியா யார் கூட? பாரு, செகண்ட் ஸ்டாண்டர்ட் பாய் கூட. அவன் கூட எப்போ பார் ஃபைட்டிங் கேம் விளையாடுறீங்க? அவனும் ஃபைட் சீனாக தான் பார்க்குறான். அப்புறம் அவனுக்கு அதான மனசில் பதியும். ஆ, உடனே அடிக்க ஆரம்பிச்சிட்றான். ஆதி, நீ இருடி, நான் ஃபைட்டிங் கேம் விளையாடுறேன்தான். ஆனால் அவன் அனாவசியமாக ஃபைட் பண்ண மாட்டான். அபி நீ சொல்லு, என்ன நடந்துச்சு? ஆதி, நானும் நவீனும் விளையாண்டுட்டு இருந்தோம். அவன் தான் ஃபஸ்ட்டு நவீனை தள்ளிவிட்டான். எனக்கு கோவம் வந்து அவனை தள்ளிவிட்டேன். அபி எக்ஸ்பிளைன். அபி, நான் டிஃபெண்ட் பண்ணும்போது அவன் இன்னொரு கையில் பென்சில் வச்சு குத்திட்டான்ப்பா. ஆதி பார்வை பார்க்குறாரு. அவன் முறைக்கிறா. ஆதி பார், ஃபஸ்ட்டு வம்பெழுத்தது அந்த பையன், அதான் அடிச்சிருக்கான். பார், அதுக்கும் அடிக்கணுமா? மிஸ்கிட்ட சொல்லணும், இல்லை என்கிட்ட சொல்லணும். இப்போ பாருங்கள், இப்போவே எப்படி, நாளைக்கு வேறு ஏதாவது ஆச்சுன்னா? பாரு பாட்டுக்கு ஏதோ ஒர்க் பண்ணிகிட்டே கத்திட்டுருக்கா. ஆதி, அப்படி யாராவது குத்த வந்தால் இப்படி தடுக்கணும்னு சொல்லித்தராரு. பாரு செம டென்ஷன் ஆகி முறைக்கிறா. தொடரும். Everybody knows that I'm breaking down. Everybody knows I ain't faking now. Everybody knows my heart's faking now. Yeah, she hates me now. I made mistakes, but now I don't ever wanna be alone. I don't really ever feel at home. On my own, in the zone. That's the only way I know. Feeling low, about to blow back up. Here I won't ever let the doubt creep in. Gotta pop a couple more aspirin. I don't think I'll ever let you in. Easier to break it off as friends. I don't really understand myself.